வணக்கம் வியூவர்ஸ், நாம் இப்போ கொங்கு நாட்டில் ஒரு திருக்கடையூரை பற்றி பார்க்க போகிறோம். எங்கேன்னு உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். இது அப்படியே யமனை பற்றின, யம பகவானை பற்றி சம்மந்தப்பட்ட கோவில் தான் இது. இந்த கோயிலில் வந்து யம பகவான் என்ன செஞ்சார், என்னென்ன நடந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். திருக்கடையூரில், சோழ நாட்டில் உள்ள திருக்கடையூரில் யமனை சிவபெருமான் இடது காலால் உதைச்சார். அது அவர் தன்னை சிவபெருமானுடைய திருவடி தீட்சை வேணும்னு யம பகவான் ஆசைப்பட்டதுனால செய்தார். ஆனால் வெளி உலகத்துக்கு மார்க்கண்டேயரை உரிய நேரத்தில் எடுக்கிறதுக்காகத்தான் போனார்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பக்தனுக்கு எப்படி இறங்கக்கூடியவர் சிவபெருமானுங்கிறதுக்கும் மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் உதைக்கவே செய்தார். காலனை, காலத்தை நமக்கு காலத்தை நிர்ணயிக்கிற அந்த காலனையே உதைச்சார் அப்படின்னு பார்த்தோம். அங்கே சுவாமியையும் சிவ பக்தனையும் துன்புறுத்திட்டோம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இதுக்கு எனக்கு எந்த பாவம் தீர எனக்கு என்ன வழி சுவாமின்னு சிவபெருமான்கிட்டயே காலதேவனான யம பகவான் கேட்டார். கேட்டதும் சிவபெருமான் சொன்னாங்க, கொங்கு நாட்டில் கோவில் பாளையம் அந்த திசையை அந்த இடத்த காட்டி, அந்த ஊருக்கு பேரே கோவில் பாளையம், அந்த இடத்துல நீ அங்கே போய், அக்காலத்தில் அது வந்து கௌதமபுரின்னு அழைக்கப்பட்டது. என்னன்னா அந்த தலத்தில் போய் நீ எனக்கு தவம் இருன்னு சொல்ல யம பகவானும் அங்கே வந்து, இப்போ அதை நம்ம எல்லாரும் கோவில் பாளையம்னு கூப்பிடுவோம். தன்னுடைய தண்டத்தால் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி, எப்போதும் யாருனாலும் தவசம் இருக்க போகிறோன்னா உடனே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கிடுவாங்கல்ல, அப்படி தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் குளித்து முழுகி மணலாலையும் நுரையாலையும் லிங்கம் செஞ்சாலாம். அந்த லிங்கம் பார்த்திங்கன்னா பானை அளவாக தான் இருக்குது, பீடம் தரைக்கு ஒரு ஜான் உயரத்தில் இருக்குது. நான் சமீபத்தில் இறைவனுடைய அருளால் எனக்கு அந்த காலேஸ்வரர்னு அங்கே அழைக்கப்படுதார். இதே மாதிரி காலேஸ்வரர் வட இந்தியாலையும் இருக்கார், ரொம்ப சிவத்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலம். அந்த லிங்கம் பார்த்திங்கன்னா பானை வந்து ஒரு அளவான உயரம்தான் இருக்குது, இவ்வளோ உயரம்தான் இருக்குது. அது மாதிரி பீடமும் தரையை விட்டு ஒன்றரை சார் உயரத்தில் தான் இருக்குது, ரொம்ப உயரத்தில் இல்லை. மணலாலையும் நுரையாலையும் லிங்கம் செஞ்சு வணங்கினாராம் காலதேவன். அதனால தான் காலனுக்கு இவர் வந்து அருள் செய்ததுனால இங்கே உள்ள இறைவனுக்கு பேர் காலேஸ்வரர், காலேஸ்வரர். சுப்பிரமணியருக்கு பேர் கால சுப்பிரமணியர். அம்பாளுக்கு பேர் கருணீஸ்வரி, கருணையே சுரூபமானவள் அம்பாள். எல்லா அம்மனையும் போல மீடியமான உயரம், அழகாக சின்ன பொண்ணு மாதிரி நிற்க, ரொம்ப அழகாக இருக்குது. முன்னால் நந்தி இருக்குது. பழமையான கோயிலுங்கிறது தக்கன அந்த சுவாமி லிங்கம் இருக்கிற இடத்துக்கு எதுக்கையே ஒரு சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு ரூமு, அதுக்கப்புறம் ஒரு தாழ்வாரம், அப்புறம்தான் மூலஸ்தானம் இருக்குது. இந்த மூலஸ்தானத்துக்கு அடுத்த உள்ள அறைக்கு அடுத்தால ஒரு நந்தி பித்தளை கவசம் அடித்து இருக்கார். இந்த மாதிரி அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப மிக பழமையான கோவிலில் தான் காணப்படும். அதிலிருந்தே நம்ம அந்த கோவிலுடைய வயசை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா கல் தூண் இருக்கும், அதில் விநாயகர் அடிச்சிருப்பாங்க. பெருமாள் கோயிலாக இருந்தால் கருடன் அனுமான் அடிச்சிருப்பாங்க. அந்த விளக்கு தூண்லேருந்தும் நாம் அந்த கோவில் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அவ்வளவு நல்ல அருமையான சின்ன கிராமம், ரொம்ப அமைதியாக. நம்ம அமைதியை வேணும், மனச்சோர்வு தீரணும்னா அங்கே போய் வணக்கலாம். ஆனால் இங்கே வந்து இன்னொரு விசேஷம், விஸ்வாமித்திரர் தவம் இருந்த இடம், அரசனாக இருந்து முனிவராக மாறினார்ல, வசிஷ்டருக்குள்ள பவர் எனக்கும் வேணும்னு சொல்லி தவம் இருந்தார்ல, அந்த விஸ்வாமித்திரர் தவம் செஞ்ச இடமும் இந்த இடம் தான். அவர் தவம் செஞ்சு யாக வளர்த்த சாம்பல் வந்து இன்னைக்கு குன்றாகி நிற்கிது. இவ்வளவு சிறப்பு மிக்க இடம் இந்த காளேஸ்வரர் கோயிலே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி திருக்கடையூரில் சஷ்டி பூர்த்தி, சதாபிஷேகம், பீமரத சாந்தி எல்லாம் நடக்கிற மாதிரி இந்த ஊர்லேயும் சஷ்டி பூர்த்தி, சதாபிஷேகம், பீமரத சாந்தி எல்லாம் செய்கிறாங்க. நான் அதுபோல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அங்கே போயிருந்தேன். போயிட்டு சிவபெருமானை தரிசிக்க எனக்கு புண்ணியம் கிடைச்சிது. இதை கேட்குற உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும். அதனால தான் சொல்கிறேன், கொங்கு நாட்டில் ஒரு திருக்கடையூர் இருக்குது. உண்மைதான், திருக்கடையூருக்கு ஒப்பான புண்ணியம் இந்த காளேஸ்வரரும் அருள் செய்கிறார். இங்கே வந்து பைரவர் சன்னதி இருக்குது, சனீஸ்வரர் தனிச்சிருக்காரு, சந்திரன் தனிச்சிருக்காரு. வெளிநாடு போகணுன்னு சொல்கிறவங்க இந்த சந்திரனுக்கு வந்து நீங்கள் செய்து வணங்கலாம். எல்லாரும் திங்களூரில் போய் கும்பிடுவாங்க, நீங்கள் இங்கே வந்து வெள்ளைப்பூ, வெள்ளை வஸ்திரம், சந்திரனுக்குள்ள காயத்ரி எல்லாம் சொல்லி நீங்கள் வணங்கலாம். அர்ச்சகர்கிட்ட ஸ்பெஷலாக பூஜை செய்து கல்கண்டு பொங்கல் வச்சு தர சொல்லி செய்து எல்லாத்துக்கும் விளம்பி உங்கள் வேண்டுதல், வெளிநாடு போகணுங்கிற வேண்டுதலை சுவாமிகிட்ட சமர்ப்பிக்கலாம். ஒத்த சனீஸ்வரராக இருக்கிறதுனால நீங்கள் அஷ்டமத்து சனி, அஷ்டாம்ச சனி, கண்டகச்சனி இந்த மாதிரி சனிக்கோளாறு உள்ளவங்க இந்த சனீஸ்வரர்கிட்ட வந்து வணங்கலாம். அவர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்கும். நவகிரக சன்னதி சின்னதாக அமைச்சிருக்காங்க. பொதுவாக யமன் வழிபட்ட தலங்களில் நவகிரகம் இருக்காது. ஆனால் இந்த கோயிலில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பிரகாரம் சுற்றி வரும்போது நஞ்சுண்டேஸ்வரர்னு ஒரு லிங்கம் இருப்பார். உங்களுக்கு தோணும், என்னடா இவர் தனித்து இருக்காரே என்னன்னு. கரிகால் சோழனுக்கு மன்னனுக்கு வந்த வியாதியை குணப்படுத்தி கொடுத்ததுனால அவர் வந்து வில்லு அம்புமா இருக்கிற சிவலிங்கத்தை அமைச்சு வழிபட்டார். அதனால் இந்த சிவலிங்கத்துக்கு எழுதியே ஒட்டியிருக்காங்க, நஞ்சுண்டேஸ்வரர் சோழ மன்னன் வழிபட்ட லிங்கம். நீங்கள் லிங்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் கும்பிட்டாலே நமக்கு ஒரு புண்ணியம். அப்படியே நீங்கள் சுற்று பிரகாரத்திலே வரும்போது இந்த லிங்கத்தை வணங்கி சோழ மன்னனை நினச்சி நீங்கள் நன்றி செலுத்தலாம். சோழர்கள் நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்காங்க செய்யலாம். அப்படி இப்படியே நீங்கள் வரும்போது ஒரு பொதுவாக வந்து ஆஞ்சநேயர் ஒற்றை கல்லே அடிச்சிருக்கு, வன்னி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார். பொதுவாக வன்னி மரத்தடியில் சனீஸ்வரருக்கு செய்வாங்க, விநாயகர் தான் உட்கார்ந்துருப்பார். வன்னி மரத்தடி விநாயகரை வணங்குற ரொம்ப நல்லது, விநாயகர் தான் உட்கார்ந்துருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லில் அனுமன் வாழை தூக்கிக்கிட்டு நிற்கார். அதனால் நீங்கள் சனி தசம் நடக்கிறவங்க, சனி வித்தியால் கஷ்டப்படுறவங்க, அஷ்டமத்து சனி இந்த மாதிரி சனிகள்லாம் நடக்கிறவங்க இந்த ஆஞ்சநேயரே வணங்கி துதிக்கலாம். ஏன்னா இவர் வன்னி மரத்துக்கு கீழே இருக்கார். வன்னி மரத்துக்கு கீழே நீங்கள் இலை விரித்து சோர் சமைச்சு குமிச்சு போட்டு அதில் எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பரிகாரம் செய்யலாம்.
இந்த இங்கே ஆஞ்சநேயரும் இருக்கார். வடை மாலை சாத்தலாம், வெற்றிலை மாலை சாத்தலாம், வெண்ணெய் கொஞ்சம் சாத்தலாம், எல்லாம் செய்யலாம். இப்படி ஒரு அபூர்வ காட்சி நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு ஸ்தலம் போர்டில் எழுதி போட்டிருக்கு. இது அறநிலை அறநிலையத்துறையை சார்ந்த கோயிலே போர்டிலே போட்டிருக்கு குரு ஸ்தலம். அதனால் குரு அருள் வேணுங்கிறவங்க, கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு தேடணுங்கிறவங்க, குரு நீச்சம் பெற்றவங்க, குரு கடாட்சம் வேணுங்கிறவங்க அங்கே போய் நீங்கள் வணங்கலாம். இந்த சிவனை வணங்கினீங்கன்னா குரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும். குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருவாய். அதே மாதிரி ஒரு சிவஸ்துதி சொல்லலாம். தொடுடைய செவியன் விடையேறி போர் தூபன் மதி சூடி காடுடைய சூழலை பொடிபூசிய உள்ளங்கவர் கழுவ பீடுடை மலராள் முனை நாட்படிந்தேத பெருமா புரிவாள் பெம்மானி வணந்தே. அதனால அம்பாளுக்கு ஒரு துதி சொல்லலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே. சனி பகவானுக்கு காத்யாயினி வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்க்கை பிரத பிரசோத யாத்துன்னு கல்யாணத்துக்கு சொல்லலாம். சனீஸ்வரருக்கு நீங்கள் ஒரு காயத்துக்கு சொல்லலாம். பைரவர் இருக்கார், அவருக்கு ஒரு துதி சொல்லி சுற்றி வணங்கலாம். எட்டு நல்லெண்ண தீபம் போடலாம். நவகிரகம் இருக்குது, சந்திர பகவான் சொன்ன உங்களுக்கு வெளிநாடு போகணும்னா அங்கே போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சால் கிடைக்கும். இத்தனை சிறப்புகள் நிறைஞ்ச அந்த காலகாலேஸ்வரரை வணங்க தவறாதீங்க. நீங்கள் திருக்கடையூருக்கு தான் போகணும்னு இல்லை, இந்த காலகாலேஸ்வரர் கோயிலுக்கு வந்தும் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் 70 வயது சேர்ந்துட்டு வந்தோடன பீமரத சாந்தி எல்லாமே செய்யலாம், செய்து இறை அருள் பெறலாம். இதுபோல் ஆன்மீக விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.